So guys சோசியல் மீடியாஸில் பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம தளபதியோட கோட் படத்தோட பஸ்சுங்கள் ரிலீஸ் ஆகி வேற மாதிரி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் பார்ட்டி இருக்குல்ல அதுக்கு பார்த்தோம்னா தளபதி பார்த்தோம்னா இப்போயே வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி அதாவது பார்த்தோம்னா மக்கள் கிட்ட ஒரு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பார்த்தோம்னா இப்போ ரிலீஸ் ஆனால் விசில் போடு சாங்ல பார்த்தோம்னா நிறைய லைன்ஸ் வந்து இருக்கு அதை தளபதியே பார்த்தோம்னா இப்போ வந்து பேசியிருக்காரு பாடி இருக்காரு ஸோ அது பார்த்தோம்னா இப்ப தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மத்தியில் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தளபதி பார்த்தோம்னா சினிமா மூலமாகவே அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த படத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு அவர் ஆல்ரெடி பாலிடிக்ஸ் பற்றி நிறைய படங்களை பேசியிருக்காரு ஆனால் இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தன்னோட கட்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம்னா இதில் பேசியிருக்காரு ஸோ அதில் பார்த்தோம்னா இப்போ ஒரு சில விஷயம் பார்த்தோம்னா வேற மாதிரி போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா இந்த பாட்டில் ஒரு லைன் ஒன்று வருது மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் பார்த்தோம்னா இதில் வருது தளபதி பாடி இருக்காரு ஸோ இப்போ இதை வச்சு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல சீமானவர்களோட நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியோட ஒரு சில தம்பிகள் பார்த்தோம்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ நடக்க போகிற இந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னம் தான் கொடுத்துருக்காங்க அதனால விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இந்த சாங்கில் மைக்கை யூஸ் பண்ணுறாரு அது பார்த்தோம்னா எங்க கட்சிக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அப்படின்னு மாதிரி பார்த்தோம் ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தோம்னா எப்படி அப்படின்னா மைக்கு சினிமா அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ விஜயாவில் பார்த்தோம்னா இந்த ஒரு சில இடங்களில் மைக்கு மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வருது அதனால் பார்த்தோம்னா விஜயாவில் வந்து இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த ஒரு கருத்தை பார்த்தோம்னா திரைப்பிரபலங்கள் சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அதுவும் தளபதி மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரியான விஷயங்கள சொன்னால் கோடி வரைக்கும் ரீச் ஆகும் அதனால பார்த்தோம்னா இதை வந்து விஜயாவில் எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே தளபதினால பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு நடக்கிறது நம்மளுக்கும் பெருமையான ஒரு விஷயம் தான் அதனால் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ட்ரெயின் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜயவர்களும் அரசியல்குள்ளே வர போகிறாரு அதனால தான் பார்த்தோம்னா மைக்கை கையில் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பார்த்தோம்னா சீக்கிரமாக ஒரு மாநாடு நடக்கப்போகுது அதை தான் பார்த்தோம்னா இன்டெரக்டாக சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதில் வர்ற எல்லா லைன்ஸுமே பார்த்தோம்னா தளபதியோட கட்சிக்குண்டானது மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி தான் தளபதியும் பாடி இருக்காரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்டான பாடல் தான் கோட் படத்தோட பாட்டு கிடையாது அதிலே பார்த்தோம்னா பாலிடிக்ஸை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி லைன்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க அது தளபதியே பாடியிருக்காரு அதெல்லாம் பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் இதுவே பார்த்தோம்னா மொத்த டீம் எல்லாத்துக்கும் ஒரு ஹேட்ஸ் நம்ம சொல்லிக்கலாம் சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த விஷயங்களை பற்றி உங்களோட ஒப்பீனியை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசா தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்